சந்தர்சன யோகம் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா விஸ்வரூப சந்தர்ஷன யோகம் பிரபஞ்ச வடிவம் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் இன்னைக்கு நம்ம பதினோராவது அத்தியாயம் பார்க்க போறோம் சரிங்களா விஸ்வரூபம் பகவானை பொதுவா நம்ம வந்து நல்லபடியா பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பக்தி பக்தி மூலியமா தான் பார்க்க முடியும் வேற எந்த ஒரு சாதனமும் பயன்படாது அப்படின்றதான் இந்த அத்தியாயத்துல நம்மளுக்கு குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க இப்ப அர்ஜுனனுக்கும் கூட விஸ்வரூபம் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஞான திருஷ்டி கொடுத்துருப்பாங்க பகவான் அதன் மூலியமா அவங்க பார்ப்பாங்க அப்படின்றது சரிங்களா பகவானை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா ஆஹ் இந்த ஜட உலகத்தில் இருக்கும் பட்சத்துல நம்ம குணங்களோட தாக்கங்கள் இருக்கிற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது பகவானை

ஒரு மாதிரி வந்து தெளிவில்லாம இருக்கிறது அதனாலயும் நம்மளுக்கு சரியான புரிதல் ஏற்படாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ற ஒரு குணம் எல்லாருக்குமே உண்டு இல்லைங்களா அப்புறம் சீட்டிங் பண்றது தவறுகள் பண்ணக்கூடியது இயல்பார்ப்பும் தெரிஞ்சு பண்ணுவோம் தெரியாமல் பண்ணுவோம் அதே சமயத்துல அந்த தவறை மறைக்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் சீட்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவோம் இந்த குணங்கள் வந்து பொதுவா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் இது வரைக்கும் நான் தவறே செய்யாம இருக்கேன் அப்படின்னு வந்து யாருமே சொல்லவே முடியாது இல்லைங்களா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணிடுறோம் சில தவறுகளை நம்ம பண்ணிடுறோம் அப்போ இந்த நான்கு குறைபாடுகள் மனிதர்கள் கிட்ட உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி குறைபாடுகளோட இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது பகவானை நம்மளால முழுமையா புரிஞ்சிக்கவோ இல்ல பார்க்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது அப்படின்னு தான் தாத்திரம் அப்போ இன்பர்ஃபெக்ட் சென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன நம்ம வந்து உதாரணமா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இது ஆரஞ்சு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சக்கரை சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு பழம் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழத்தோட சுவை வந்து இனிப்பா புளிப்பா இருக்கும் இல்லைங்களா சக்கரை சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த ஆரஞ்சோட சுவை வந்து புளிப்பா இருக்கும் அதே எலுமிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஆரஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு இனிமையா இருக்கும் அந்த பழத்தோட சுவை இனிமையா இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த ஆரஞ்சோட உண்மையான சுவைன்றது நமக்கு தெரிய வருதான்னா இல்ல டிபெண்ட்ஸ் இல்லைங்களா நான் அதோட கரெக்டான சுவையை நம்ம உணர முடியாமதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது அப்ப நம்மளோட சென்சஸ் வந்து நம்மளுக்கு சரியான கரெக்டான ஒரு புரிதலை கிடையாது அதே மாதிரி வந்து ஓரளவு தூரம் தான் நம்மளால பார்க்க முடியும் ஓரளவு சவுண்ட் மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்ப சென்சஸ்னால நம்மளுக்கு எல்லாமே கரெக்டா நம்மளுக்கு ஒரு புரிதல் உண்டானா கிடையாது அதே மாதிரி இல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஹியூமன் கிட்ட உள்ள பெரிய எல்யூஷன் என்ன ஆஹ் ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்றதே ரொம்ப புரியாம இருக்கும் இல்லைங்களா எப்பயுமே இந்த உடல் தான் பிரதானம் அதற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லதான் பொதுவா ஈடுபடுறோம் இப்ப கிளாஸ் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பகவானோட உபதேசம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இருக்கு அது பக்தி சேவை பண்ணும் பகவானை அடையும் அதுதான் நித்தியமான சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா பகவத்கீதை பாகதம் எல்லாம் தெரியாத பட்சத்துல நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் நம்மள பொதுவா நம்மள ஈடுபடுத்திக்கிட்டோம் இல்லைங்களா அதனால வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதனால வருது எதுக்குமே ஒரு அர்த்தம் ஒரு விடை தெரியாமலே நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது அதுவே என்னது இல்யூஷன் அறியாமை அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதே மாதிரி வானத்துல இங்கே இருந்து நம்ம பார்க்கிறோம் சூரியன் வந்து சின்னதா இருக்கு ஒரு வட்டமா இருக்கு சின்னதா ஒரு டிஸ்க் இருக்கு அதுதான் அதோட உண்மையான உருவமானா கிடையாது இல்லைங்களா அதோட உண்மையான உருவம் என்ன மிகப்பெரியது பூலோகத்தை உலோகத்தை விட மிகப்பெரியது இந்த பூமியை விட மிகப்பெரியதுன்றதை நம்ம பார்க்கிறோம் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ உண்மையா நம்ம பார்க்கும்போது அது என்ன பண்ணுது ரொம்ப சின்னதா தெரியுது நமக்கு ஆனா அதோட உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னா அது ரொம்பவே பெருசா இருக்கும் நம்மளோட பூமியை விட நம்ம பூமியை விட ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த அறியாமையும் நம்ம கிட்ட எல்லாம் உண்டு அப்படின்றத பார்க்கிறோம் அதே மாதிரி மிஸ்டேக் பண்றது இயல்பாவே தவறுகள் பண்ற ஒரு விஷயம் உண்டு அப்படின்றது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறுகளே செய்துறோம் வாழ்க்கையில அப்படின்றது அதே மாதிரி சீட்டிங் ப்ரொஃபன்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசைனாலதான் ஏற்படும் பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா கேம்பிளிங் சொல்றோம் இல்லையா அதுல வந்து இந்த இவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சமா காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல நிறைய காசு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பேராசையில என்ன பண்ணுவாங்க அந்த கேம்பிளிங்ல அவங்க ஈடுபடுவாங்க இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி நிறைய வேணும் கொஞ்சமா நம்ம முதலீடு பண்ணி நிறைய நம்ம இருந்து சந்தோஷங்களை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இவ்வளவு குறைபாடுகளோட இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது பகவானே அவங்களோட நித்தியமான ஆஹ் திவ்யமான உரூபத்தையோ இல்ல பகவானை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகளோ நம்மளுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம பாக்கிறோம் அதனாலதான் ஒரு ஒரு ஒருக்கங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா பகவான் என்னை வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறது கடினம் அப்படின்றத பகவான் வந்து குறிப்பிட்டுட்டே இருக்காங்க இல்லைங்களா அதற்கு காரணம் இந்த அறியாமை இந்த சென்சஸ் இதெல்லாம் தான் காரணமா இருக்கு அப்ப நம்ம இதெல்லாம் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா நம்ம வேதம் நாலேஜ் அதை நம்ம நல்லபடியா நம்பிக்கையோட நம்ம வேதத்தை நம்ம நம்பணும் அதுதான் நம்மளுக்கான ஒரே ஆதாரம் அதை நம்பி அதுல உள்ள விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இந்த குறைபாடுகள் ஓரளவு குறைய ஆரம்பிக்கும் பக்தி செயல் நம்ம நல்லபடியா முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷனோட இன்னைக்கு நம்ம விஸ்வரூப சந்தர்ஷன யோகம் இது நம்ம பார்க்கலாம் பிரபஞ்ச வடிவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மத்தாஜி மங்களாச்சரன் வாசிக்கலாங்களா படிக்கட்டுமா चक्षुर उन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं दतातिशब्दान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलम् श्री गुरुं वैष्णवां च श्री रूपं साक्रजादं सहगण रघुनादान विदं तं सजीवं सात्वैदं सावदूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं तीराता कृष्ण पादान ललिता सी विशाकान्वितां च हे कृष्णा करुण सिंधो जगत्पते बंधो जगतपते गोपिका गो कांता राधा कांता नमोस्तुते प्त काञ्चनगौरङ्गी राधे वृन्दावनेश्वरी विषभानुसुते देवि प्रणमामि हरिप्रिये कल्पदरुप्य च कृपासिप्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामि इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणि प्रसारिणे निर्विशेष निर्विशेषवादिपश्चिणे जय प्रभु चैतन्यप्रभुनित्यानन्दा श्री अद्वैत श्री वासादि भक्त श्रीवासादिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय नमः हरे कृष्णा हरे कृष्णा माताजी हरे कृष्णा माताजी थैंक यू सो मच हरे कृष्णा की அஹ் பதினொன்றாவது அத்தியாயம் பார்க்க போறோம் விஸ்வரூப சந்தர்ஷன யோகம் அதுக்கு முன்னாடி அத்தியாயம் பத்து அதோட சுருக்கம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் கிருஷ்ணர் அறியப்படாதவர் அனைவருக்கும் ஆதாரமானவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கு அறியப்படாதவர் அப்படின்றதுக்குதான் தான் நம்ம வந்து பிரம்ம மோகன் இல்லையும் கோவர்தன் இல்லையும் நம்ம உதாரணமா பார்த்தோம் அனைவருக்கும் ஆதாரமானவர் எல்லாருமே பகவானால படைக்கப்பட்டவங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக தூய பக்தி என்பது பகவத்கீதையின் சாராம்சம் எட்டு புள்ளி பதினொன்னு வரைக்கும் பிராணா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பகவான் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரண காரணம் எல்லா உலகங்களும் பகவான் கிட்டே இருந்து தெரிஞ்சு பக்தி சேவையில மன நிறைவோட ஈடுபடுற ஈடுபடுறவங்க அஹ் ஈடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்க எட்டாவது ஸ்லோகத்துல ஒன்பதாவது ஸ்லோகத்துல அப்படி ஈடுபடுறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே பகானி மனசுல நிலைநிறுத்தி அவங்களோட வாழ்க்கைய பகவானுக்காகவே அர்ப்பணிச்சு அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பகானி பத்தி உரையாடுறதுலேயே அவங்க பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைவாங்கன்றத பார்க்கிறோம் இந்த எண்டிவரை பகவான் பார்த்த உடனே பகவான் என்ன அனுகிரகம் பண்றாங்கன்றதா பத்து புள்ளி ஒன்பது ஸ்லோகத்துல பார்த்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் வந்து அஹ் பகவான் அடையறதுக்கான மார்க்கத்தை பகவான் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்குதான் நம்ம துருவ நிச்சயம் துருவ சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்புறம் பத்து புள்ளி பதினொன்னுல நம்மள்கிட்ட உள்ள அந்த அறியாமை அப்படின்ற இருல ஞானம் என்னும் தீபத்தினால பகவான் வந்து ஆஹ் விளக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா அப்ப இதுதான் பகவத்கீதையோட சாராம்சமா நம்ம பார்க்கிறோம் பக்தி பகவானோட அனுகிரகம் ரெண்டு பார்க்கிறோம் அப்ப அர்ஜுனன் கிருஷ்ணனின் உச்சநிலையை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றதுதான் நம்ம பத்து புள்ளி பன்னெண்டுல இருந்து பத்து புள்ளி பதினெட்டு வரைக்கும் பார்த்தோம் சர்வமேத திருதம் மன்னி அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமாக நம்ம பார்த்தோம் அப்போ அஹ் இந்த சத்துர் ஸ்லோக்கி கேட்டு பகவான் தான் சர்வ காரண காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்றாங்க அர்ஜுனர் என்ன பண்றாங்க பகவானை சுப்ரீம் பர்சன்ட் ஆஃப் காட ஏறாங்க பரபரமம் பரந்தாமம் அப்படின்ற ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்ப நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அவங்க பகவானை ஆஹ் வழிபாடு பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விவரிக்கின்றார் அப்படின்னா பத்து புள்ளி பத்தொன்பது ஸ்லோகத்துல இருந்து பத்து புள்ளி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் திவ்யாகி ஆத்மா விபூதயா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம நிறைய பார்த்தோம் அதாவது என்னென்ன வஸ்துக்கள்ல பகவான் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நித்தியமா பகவானோட அரவணைப்பிலேயே நம்மளால இருக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்ம அர்ஜுனர் கேட்டுருப்பாங்க இல்லைங்களா எப்பொழுதும் உங்களே நினைச்சிட்டு இருக்கணும் அப்போ நீங்க எல்லாத்துலயும் எப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு குறிப்பிட்டு கொடுங்க இதை கேட்கும் போது எனக்கு என்னைக்குமே திகட்டினதே இல்லை உங்களை பத்தி கேட்கும்போது அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அப்போ பகவானும் அவங்களோட விபூதிகளை கொடுத்துருந்தாங்க அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா என்னோட ஒரு கொடுத்த விபூதிகள் எல்லாமே ஒரு சிலதுதான் முக்கியமானது மட்டும்தான் அவங்களோட எண்ணற்ற விபூதிகள் பகவான் கிட்ட இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் அப்போ என்ன சொல்றாங்க ஜடத்தை ஜட உலகத்தை வந்து என்னோட சிறு சக்தியால நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அப்போ அர்ஜுனருக்கு ஒரு விருப்பம் வந்துடும் இந்த அந்த சிறு சக்தி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க பகவான் அதுக்காக விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனருக்கு காமிப்பாங்க நமக்கும் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம அதே பதினொன்னு பார்க்க போறோம் அதோட சுருக்கம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் அர்ஜுனர் தனது யூனிவர்சல் வடிவத்தை காட்டும்படி கிருஷ்ணனிடம் கூறுகிறார் பதினொன்னு புள்ளி பதினொன்னு ஒன்னுல இருந்து பதினொன்னு புள்ளி நாலு வரைக்கும் திருஷ்டமிச்சாமி ரூபம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கின்றார் பதினொன்னு புள்ளி அஞ்சுல இருந்து பதினொன்னு புள்ளி எட்டு வரைக்கும் பகுனி அதிருஷ்ட பூர்வாணி அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம பார்ப்போம் யூனிவர்சல் வடிவத்தின் அர்ஜுனரின் பார்வை பதினொன்னு புள்ளி ஒன்பதுல இருந்து பதினொன்னு புள்ளி பதினாலு வரைக்கும் அநேக பூத்த தர்சனம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா அதாவது அர்ஜுனர் வந்து கேக்குறாங்க பகவான் கிட்ட யூனிவர்சல் வடிவத்தை காண்பிக்கும்படி விஸ்வரூபத்தை காண்பிக்கும்படி அப்ப பகவான் வந்து ஃபர்ஸ்ட் ஓபலா யூனிவர்சல் வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அர்ஜுனருக்கு உபதேசம் அதுதான் இந்த அதுக்கப்புறம் அர்ஜுனருக்கு யூனிவர்சல் வடிவத்தை காமிக்கிறாங்க அதாவது விஸ்வரூபத்தை காமிக்கிறாங்க அப்போ அர்ஜுனனோட பார்வை அந்த நிலைப்பாடு அவங்களோடது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா முன்னாடி அர்ஜுனர் முன்னாடி பகன் எப்படி இருக்காங்க இரண்டு கைகளோட கிருஷ்ணர் வடிவத்துல இருக்காங்க திடீர்னு விஸ்வரூபத்தை பார்த்தோட அர்ஜுனரோட அந்த பார்வை எப்படி இருக்கு அப்படின்றது இந்த ஸ்லோகங்கள் நம்மளுக்கு விளக்கும் அர்ஜுனரின் யூனிவர்சல் வடிவத்தின் அனுபவம் அதுக்கப்புறம் அந்த அனுபவம் எப்படி அப்படின்றத பார்க்கிறோம் பதினொன்னு புள்ளி பதினைஞ்சுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் விஷ்ணு அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம பார்க்கலாம் பயம் வந்துடும் அர்ஜுனருக்கு சரிங்களா ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனா இரண்டு கைகளோட ரொம்ப அழகா கியூட்டா பதினாறு வயசுல இருக்கிற கிருஷ்ணரை திடீர்னு யூனிவர்சல் வடிவத்துல நிறைய தலைகளோட நிறைய ஆயுதங்களோட பார்க்கும்போது அர்ஜுனருக்கு என்ன ஏற்படும் பயம் ஏற்படும் இல்லைங்களா அதுதான் அதோட அர்ஜுனோட அனுபவமா நம்ம பார்ப்போம் கிருஷ்ணரின் பதில்கள் பதினொன்று புள்ளி முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் கலோஸ்மிக் லோகா கிருத் பிரபுத்தோ அப்படின்ற பிரவருத்தோ அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலயமா நம்ம பார்ப்போம் அதான் காலமா இருக்கு இந்த உலகத்தையெல்லாம் அதர்மம் தலை தூக்கி இருக்கும்போது அஹ் பகவான் வந்து அழிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அர்ஜுனரின் ஜபங்கள் அப்ப விஷ் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனருக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா அப்ப அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க பகவான பதினொன்னு புள்ளி முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சாக்கதம் பீத்த பீதா பிரணாமியா அப்படின்ற பிரணாமியா அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்ப்போம் கிருஷ்ணர் பார்க்க தூய பக்தி தேவை அப்ப பகவானை இரண்டு கைகளோட அந்த ஃபார்மா இருக்கட்டும் நான்கு கைகள் சக்கர கதா பத்மதாதியா இருக்கட்டும் இல்ல விஸ்வரூப தரிசனமா இருக்கட்டும் எது ஒண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்கு பக்தி மார்க்கமே ஒரே வழி தெரிஞ்சுக்கிறோம் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பார்ப்போம் து அனநிய சக்கிய அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மத்தி லெவன் பாயிண்ட் ஒன் ஸ்லோகம் வாசிச்சு கொடுக்குறீங்களா ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம अत एकादशोऽध्यायः विश्वरूपदर्शनयोगः अर्जुन उवाच मदनुग्रहाय परमम् गुख्यमध्यात्मसङ्कितं यत् वचस्तेन मोहोऽयं विगतो मम हरे कृष्ण ிருஷ்ண மாத அர்ஜுனர் கூறினார் ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளேர் என்ன வந்து நடுவில் உள்ள இரண்டு சாப்டரும் அதாவது ஒன்பது பத்து அது வந்து இன்னும் மோஸ்ட் கான்பிடென்ஷியல் நாலேஜ் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா தாத்தரங்கள் மிக உயர்ந்ததெல்லாம் அதுல அடங்கியிருக்கும் சத்ருஸ்லோகி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ராஜவித்யா ராஜகுக்கியம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்போ பகவான் அர்ஜுனர் என்ன சொல்லாங்க ஆன்மீக சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளேர் கேட்டதால் இப்பொழுது எனது மயக்கம் தெளிந்து விட்டது இப்போ பகவான் தான் சர்வ காரண தெரிஞ்சு போச்சு பக்தி செளப்படணும் தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா அப்போ அர்ஜுனருக்கு அர்ஜுனருக்கு மயக்கம் கிடையாது பகவானால ஏற்படுத்தப்பட்டதுதான் அப்போ அர்ஜுனர் என்ன சொல்றாங்க இப்பொழுது எனது மயக்கம் தெளிந்து விட்டது அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த நிலைப்பாடு ஏற்படணும் அர்ஜுனரோடயே நம்ம டிராவல் பண்ணணும் பகவத்கீதையில அதை நம்ம அப்படியே என்ன பண்ணணும் என்ன கத்துக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுதான் வந்து அங்க

தாமரை உடையவரே ஒவ்வொரு உயிர் தோற்றம் மற்றும் மறைவினை பற்றி உண்மையிடம் இருந்து விவரமாக கேட்ட நான் ஆஹ் என்ன பிரளயம் அதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிரம்மோட ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்தோம் அவியக்த நிலையில இருந்து வரும் எல்லாரும் வெளியில வருவாங்க திருப்பி அவியக்த நிலைக்கே போவாங்க எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு உயிர்வாழின் தோற்றம் மற்றும் மறைவின் மறைவினை பற்றி உண்மையிடம் இருந்து கேட்ட நான் தற்போது உமது அழிவற்ற பெருமைகளை உணர்ந்துள்ளேன் நிறைய விபூதிகளை சொல்லியிருந்தாங்களா பகவான் அதையும் வந்து குறிப்பிடுறாங்க உத்தம புருஷரே உன்னத உருவே நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் ஸ்வயம் கிருஷ்ணராவே பார்க்கிறாங்க தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்துள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன் அதாவது பத்தாவது பகவான் சொல்லியிருந்தாங்களா என்னோட சிறு சக்தியின் மூலியமா இந்த அகிலத்தை தாங்கி தாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அப்போ அந்த வடிவத்தை அர்ஜுனர் பார்த்து போறாங்க இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகின்றேன் உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண ஆவல் நான் ஆவலுடன் உள்ளேன் அப்படி இருந்த அர்ஜுனர் முறையிடுறாங்க மத்தாச்சு லெவன் பாயிண்ட் ஃபோர் அண்ட் லெவன் பாயிண்ட்லி கொடுக்குறீங்களா मन्यसे यदि तच्चक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्य श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोतसहस्रश नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च हरे ஹரே கிருஷ்ணா மாதாஜி உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் இதுதான் வந்து பக்தர்களோட நிலைப்பாடு பக்தர்கள் எப்பயுமே பகவான்கிட்ட எப்படி இருப்பாங்க நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஹம்புலா இருப்பாங்க இல்லைங்களா ஆஹ் நீங்க எனக்கு காமிக்கணும் உங்களோட விஸ்வரூபத்தை அப்படின்னு வந்து ஆணை கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லபடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தார் இத வந்து நம்ம கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து பகவத்கீதை பாகவதம்ல சொல்லிக் கொடுக்கணும் உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்போது ஏன்னா இப்ப நிறைய வெளியில உள்ள டிவி படங்கள் எல்லாம் என்னன்னா மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதை பார்த்து அவங்களும் அதுதான் உண்மைன்னு நினைச்சு அவங்க அப்படியே அதை வந்து கிரகிச்சுக்கிறாங்க அப்ப அப்படி உள்ள அந்த தவறான வழியில போற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவசியம் வந்து பகவத்கீதை பாகதம்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இங்க அர்ஜுனர் எப்படிலாம் பகவான் கிட்ட வந்து தன்னோட ஹம்பிள்னஸ் வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதை கண்டிப்பா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வருவாங்க அதனால அவசியம் குழந்தைங்களுக்கும் நம்ம பகவத்கீதை பாகதம்னா கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும் உமது விஸ்வரூபத்தை என்னால் பார்க்க முடியும் என்று தாங்கள் நினைத்தால் எம்பெருமானே எல்லா யோக சக்திகளின் இறைவனே அந்த எல்லையற்ற விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளவும் அப்படின்னதை இங்க நம்ம பார்க்கிறோம் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கூறினார் பிரித்தாவின் மகனே எனது அன்பு அர்ஜுனா லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் எனது பல வகையான விவரூபத்தினை எனது வைபவத்தினை இப்பொழுது காண்பாயாக எப்பயுமே அர்ஜுனர் பகவான் என்ன பண்ணுவாங்க பக்தர்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க இல்லைங்களா அர்ஜுனர் இவ்வளவு தூரம் குறிப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்களோட விஸ்வரூபத்தை விலைக்குறிப்பிடுறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் இதுல வந்து இந்நேரம் விஸ்வரூபம் கிடையாது இப்ப பகவான் வந்து விஸ்வரூபத்தை பத்தின விஷயங்களை அர்ஜுனருக்கு உபதேசம் பண்றாங்க பிரதாவின் மகனே என்ன தன்ப அர்ஜுனா லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் சரிங்களா நிறைய தலைகள் கைகள் ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சுட்டு பகவான் வந்து விஸ்வரூபத்தில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் எனது பல வகையான திவ்ய ரூபத்தினை எல்லா விதமான திவ்ய ரூபத்தினையும் எனது வைபவத்தினையும் இப்பொழுது காண்பாயாக அப்படின்றத அர்ஜுனருக்கு குறிப்பிடுறாங்க மத்தியில் பாயிண்ட் சிக்ஸ் லெவன் பாயிண்ட் நைன் ஸ்லோக்கங்கள் அஸ்வினோ மருதூர்வாணி பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் கிருஷ்ணா சோ மச் சிறந்தவனே ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே இங்கே இதற்கு முன் யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார் அப்படின்றத அர்ஜுனருக்கு பகவான் வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா ஆதித்தியர்கள் நேத்தி பார்த்தோம்னா ஆதித்தியர்கள் பன்னெண்டு வசுக்கள் அவங்களும் இருப்பாங்க ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் அஸ்வினி குமாரர்கள் இவங்க எல்லாருமே இதர தேவர்கள் அதாவது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் உண்டு இல்லைங்களா எல்லாருமே பகவானோட விஸ்வரூபத்துல பார்க்க முடியும் ஒரே இடத்தில் அப்படின்றத பார்க்கணும் சஞ்சயன் கூறினார் மன்னா இவ்வாறு கூறிய பின்னர் எல்லா யோக சக்திகளுக்கும் இறைவனாக விளங்கும் முழு கடவுள் தமது விஸ்வரூபத்தை அர்ஜுனருக்கு காட்டினார் அப்படின்றத சஞ்சயர் வந்து விளக்கம் கொடுக்கிறாங்க துர்கா மாதாஜி யாரும் வாசிக்கிற மாதாஜி அவசியம் மாதாஜி அனேக வக்ர நயனம் அனேக அத்புத தர்ஷனம் அனேக திவ்யாபரணம் திவ்யானே கோத்யாதாயுதம் திவ்ய மால்யாம்பரதரம் திவ்ய காந்தானுலேபனம் சர்வாஷர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் ஹரே கிருஷ்ணா மத்தஜி தேங்க்யூ சோ மச் இந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனர் கண்டார் இப்ப விஸ்வரூபத்தை பகவானோட விஸ்வரூபத்தை அர்ஜுனர் தரிசிக்கிறாங்க சரிங்களா பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்தது அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லேற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் அப்போ விஸ்வரூபம் பகவான் வந்து அர்ஜுனருக்கு கொடுக்குறாங்க அது எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் அநேக கண்கள் அநேக வாய்கள் அநேக அற்புத தரிசனங்கள் இது எல்லாத்தையும் அர்ஜுனர் வந்து பார்த்தாங்கன்றத பார்க்கிறோம் திவ்யானம் திவ்யமான மாலைகள் அப்புறம் நல்ல வாசனை நிறைஞ்ச பொருட்கள் இதெல்லாம் வந்து பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு தெரிய வருது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா மத்தாஜி லெவன் பாயிண்ட் டுவெல் லெவன் பாயிண்ட் தேர்ட்டின் ஸ்லோக்கம் யாரும் வாசிக்க இருக்கப்படுறாங்களா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நான் படிக்கிறேன் மாதாஜி மாதாஜி हरे कृष्णा लवन पाइंट टू लवन पाइंट थर्टीन निवेदिता माता जी हरे कृष्णा आप पढ़ी कितने माता जी आवश्यक माता जी हरे आप पढ़ी कितने माता जी दिवी सूर्य सहस्रस्य भवे युग बत उत्तीता यदि पाव सत्रुषि सास्य सास्यात सास्या पासस्तस्य महात्मन है थर्टीन सत्रेक सम जगत कृष्णम प्रभ प्रविभक्तम अनेकता தேங்கு சோ மச் ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம் அப்படின்னதா இப்ப நம்ம விஸ்வரூப தரிசனத்தோட ஆஹ் அஹ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு சரிங்களா நிறைய கண்கள் நிறைய வாய்கள் நிறைய ஆயுதங்கள் இதெல்லாம் பகவான் வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய தெய்வீகமான மாலைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இப்ப என்னன்னா அதோட பிரகாசம் விஸ்வரூபத்தோட பகவானோட பிரகாசம் எப்படி இருக்குன்னா பல்லாயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே நேரத்துல நம்ம வந்து ஒரே ஒரு சூரியன் நம்ம நே ரொம்ப நேரம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரகாசத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் உத்து பார்த்ததுக்கு அப்புறம் மத்த இடங்கள் கொஞ்சம் இருட்டா தெரியும் இல்லைங்களா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் பொருட்கள் நம்மளுக்கு புலப்படாது அப்போ ஒரு ஒரு சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்குன்னா பல்லாயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரம புருஷரின் ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம் அதுவும் வந்து அஹ் ஈக்குவல் கிடையாது ஒருவேளை சமமாகலாம் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திரு பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு எல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா அப்போ விஸ்வரூபமே வந்து இந்த ஜட உலகத்தோட ரூபமா பகவான் வந்து காமிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா ஆஹ் ஒரு என்ன ஜட உலகம் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதற்கு ஒரு உருவம் அப்படின்னு பார்க்கும்போது பகவானோட விஸ்வரூபம்ன்ற பார்க்கிறோம் அப்போ எல்லாமே இந்த ஆஹ் பதி பதினாலு லோகங்கள் கொண்ட இந்த ஜட உலகங்கள் அது எல்லாமே அதுல உள்ள வஸ்துக்கள் எல்லாமே அதாவது சித்து அச்சித்து அசைவன அசையாதவை எல்லாமே வந்து பகவானோட விஸ்வரூபத்துல ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தி லெவன் பாயிண்ட் போர்டீன் ஸ்லோக்கம் ஜெய் ஸ்ரீகரன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரனாம்ஸ் தோ ச விஷ்மய விஷ்ணோ ரிஷ்டரோமாந்தனஞ்சயஹ மூழ்கிய அர்ஜுனர் தனது உடலில் மயற்கூச்சரிய சிறந்தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதல் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் ஏன்னா அதற்கு முன்னாடி ரொம்ப கியூட்டா அழகா பதினாறு வயசுல பார்த்தாங்க இல்லீங்களா இப்ப எப்படி இருக்காங்க மிக பிரம்மாண்டமா இருக்காங்க அதுவும் ரொம்ப பிரகாசமா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்ப அர்ஜுனருக்கு அந்த திகைப்பு ஏற்படுது வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனர் தனது உடலில் மயிர்கூச்சரிய சிறம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதல் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார் பகவான் பிரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் மத்தாச்சு லெவன் பாயிண்ட் பிப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஸ்லோக்கம் சத்தியம் ரீட் பண்றீங்களா ஹரி கிருஷ்ணா ரீட் அவசியம் மத்தாஜி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மத்தாஜி अर्जुन वास पश्यामि देवांस्तवे तव देवे तेः स्व स्वर्वां परम पूदविशेषान् परं परमाणं कमलासन सदम् रुष्मि ऋषिं स सर, सर सर्वान् उरकाशं स सर दिव्योन् अनेक पहिता पहि पाहितरवत्करनेत्रं पश्यामि त्वां सर्वते स्वर्व, सर्वतो अनन्तरूपं न तं न मध्यं न पुनस्तिवादं तिवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूप அர்ஜுனர் கூறினார் எனது அன்பிற்குரிய கிருஷ்ணா எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீட்டிருப்பதை நான் காண்கின்றேன் தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர் தேவர் சிவபெருமான் ஆஹ் பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன் அர்ஜுனர் பிரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் பிரார்த்தனைகள் பண்றாங்க அதுல விஸ்வரூபத்தை அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா அப்ப என்னெல்லாம் பகவான்கிட்ட அவங்க பார்க்கிறாங்க பகவானுடைய விஷரூபத்துல அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தேவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் பற்பல இதர உயிரினங்களும் எல்லாருமே அதாவது எல்லா உயிரினங்களும் சேர்த்து அதான் அசைவன அசையாதவை அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ மலை முகடு ஆறு கடல் இதெல்லாமும் சேர்ந்திருக்கும் அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் வெறும் மனிதர்கள் மட்டுமில்லாம எல்லா உயிரினங்களும் இப்படி எல்லாமே பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீட்டிருப்பதை நான் காண்கின்றேன் அப்புறம் தா பிரம்மாவையும் பார்க்க முடியுது சிவபெருமானையும் பார்க்க முடியுது ரிஷிகளையும் திவ்யமான நாகங்களையும் பார்க்க முடியுது அப்படின்றத அர்ஜுனர் குறிப்பிடுறாங்க உலகத்தின் இறைவனே விஸ்வரூபமே நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவி இருப்பதை காண்கின்றேன் உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்காங்க பகவான் விஸ்வரூபத்துல அதாவது வந்து உம் ஆதி முடிவு நடு ந நடுநிலை எதுவுமே வந்து அவங்களால பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு ஆகாயம் பரவி இருக்காங்க திரிவிக்ரம அவதாரமும் இப்படிதான் இல்லைங்களா வாமனரா குட்டியா இருப்பாங்க அதுக்கப்புறம் விஷ நல்ல திரிவிக்ரமான அவதாரம் எடுப்பாங்க உயர்ந்திருப்பாங்க அதே மாதிரி கிருஷ்ணரா இங்க இருக்காங்க இங்கேயும் என்ன பண்றாங்க பகவான் விஸ்வரூபத்துல ஆஹ் ரொம்ப அதாவது எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் மத்தாச்சி லெவன் பாயிண்ட் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்ரீத பிரபுஜி ஹரே கிருஷ்ணா வாசிக்கிறீங்களா ஸ்ரீத பிரபுஜி லலிதா மத்தாஜி ஸ்லோகம் வாசிக்கிறீங்களா ஹரே கிருஷ்ணா நாங்க வாசிக்கிட்டோங்களா பதினேழுந்தா ஆஹ் பதினேழு பதினெட்டு இப்போ இருவது இருபத்தி ஒண்ணு மத்தாஜி கீழ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கதினம் சத்ரினம் ச तेजो राशिं सर्वतो दीप्तिमंतम् पश्यमित्वां दुर्निरीक्षम समंता दीप्ता नलार्क जुदिमा प्रमेयम तमचरम परमं वेदितव्यम् तमस्य विश्वस्य परम निदानम् तम व्ययसास्त्रतदर्म गोप्ता सनातनस्तं पुरुषो मतोमे ध्यावा प्रतिव्योरिदमंतरम ही याप्तम तयिकेन दिशश्च सर्वा दृष्ट्वाद्भुदं रूपमुग्रं तवेदं लोकत्रयं प्रव्यतितम महात्मन् अमीहत्वाम सुरसंघाविशंति केचित बीता प्राज्ञलयो गृणन्ति स्वस्तित्युक्त्वा महर्षि सिद्ध துவந்தி பாம் துதிபி புஷ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க் யூ சோ மச் அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது குவிந்து விட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது என இதுக்கு முன்னாடி சுலகத்தை நான் பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான சூரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்களா ஒருவேளை சமமாகலாம் அப்போ பிர இவ்வளவு பிரகாசத்தை பார்க்கிறது மிகவும் கடினம் இல்லைங்களா உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது இருப்பினும் பற்பல மகு மகுடங்கள் கதைகள் ஆஹ் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகிறது அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே நம்ம யார் யாரோ பத்தி நல்லபடியா தெரிஞ்சுக்கணும் அது பகவானை தான் சரிங்களா எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே ஏன்னா எல்லாமே பகவான் இருந்து உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அவங்ககிட்ட சரணம் அடையிறோம்ன்றதையும் முக்தி அடையறோம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆத்தாரம் நீரே நீர் அழிவற்றவர் மிக பழமையானவர் தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் எப்பெல்லாம் அதர்மம் ஏற்படுது அப்பெல்லாம் பகவான் என்ன பண்றாங்க அவதாரம் எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றத ஆஹ் அர்ஜுனர் குறிப்பிடுறாங்க புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் போது ீம் பர்சனாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கிறோம் தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம் பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர் அப்ப விஸ்வரூபம் எங்கெல்லாம் வந்து பரவி இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா வானம் பூமி அதற்கு இடைப்பட்ட இடம் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கு மகாத்மாவே இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு மூ உலகம் குழம்பியுள்ளது அப்ப யாரெல்லாம் பார்த்திருக்காங்க மூ உலகத்தில் உள்ளவர்களும் பார்த்திருக்காங்க அதாவது பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் இந்த மூணு உலகத்தில் உள்ளவங்களும் என்ன பண்ணிருக்காங்க பகவானோட விஸ்வரூபத்தை பார்த்திருக்காங்க தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணம் அடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர் அப்போ டக்குன்னு பகவானோட விஸ்வரூபத்தை பார்த்த உடனே தேவர்களுக்கு எல்லாம் என்ன ஏற்படுது பயம் ஏற்படுது பகவான் கிட்ட அவங்க சரணாக தேடிறாங்க அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர் மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி அப்போ மகரலோக்கம் அங்கதான் வந்து இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா தப்பலோக்கத்துல மகாரிஷிகளும் சித்தர்களம் அவங்கள என்ன சொல்றாங்க அமைதி அமைதி என்று கதிரைப்படி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் அப்படின்றத பார்க்கிறோம் அப்போ முழுக்க எங்கேயும் பகவான் வந்து வியாபிச்சிருக்கிறாங்க அப்போ ஸ்வர்க்கத்துல உள்ள தேவர்களும் பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க நிறைய பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க அதே மாதிரி ரிஷிகள் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க வேத மந்திரங்களை பாராயணம் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாதாஜி லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணா சரி ஓகே

அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன் அப்படின்றது அர்ஜுனர் குறிப்பிடுறாங்க அர்ஜுனரோட விவரங்கள் சரிங்களா எனக்கு அதாவது விவரிக்கிறாங்க விஸ்வரூபத்தை பத்தி எங்கும் நிறைந்த விஷ்ணுவே வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள் திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்க கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும்பொழுது எனது மனம் எனது மனம் பயத்தால் குழம்புகிறது எனது மனத்தின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது அப்படின்றத இங்க அர்ஜுனர் குறிப்பிடுறாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க பயந்து போயிருக்காங்க இல்லைங்களா பகவானோட இந்த சட்டுன்னு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து அவங்க பயத்துல இருக்காங்க அப்படின்ற நம்ம இந்த ஸ்லோகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாதஜிஜி லெவன் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ஸ்ரீ மாதாஜி ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆ மீல்தர் புத்ரா

மன்னர்களுடன் திருதராசிரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்கள் உம்முடைய வாய்க்குள் விரைந்து நுழைகின்றனர் அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதை நான் காண்கின்றேன் அப்போ போரோட இறுதி என்ன அப்படின்றது அர்ஜுனருக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா ஏன்னா எல்லாரும் பீஷ்மர் துரோணர் கர்ணர் எல்லாம் என்ன பண்றாங்க பகவானோட திருவாய்க்குளர் நுழையத பார்க்கிறாங்க அப்போ எல்லாரும் வீரர்கள் எல்லாரும் இவங்க சைட்ல உள்ளவங்களும் கௌரவர்கள் சைட்ல உள்ளவங்களும் பகவானோட உம் உம் திருவாய்க்குலர் நுழை எழுத பார்க்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம் இதெல்லாம் திருதாஷ்டிரம் கேட்டுட்டுதான் இருக்காங்க இல்லைங்களா அதுதான் இல்யூஷன் அறியாமன்றது எவ்வளவு விஷயங்கள கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்கணும் போற நிறுத்திருக்கணும் யுதிஷ்டர் இருக்கவங்க மணி இது ராஜ்யத்தை கொடுத்திருக்கணும் ஆனாலும் அவங்க என்ன பண்ணல அந்த புரிதல் இல்லாம அவங்க அஹ் எல்லாத்தையும் இழந்தாங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அதனால தான் திருதராஷ்டிரம் மாதிரி நம்ம என்னைக்கும் பகவத்கீதையை உணரக்கூடாது பகவானை நம்ம அஹ் நினைக்க கூடாது எப்பயுமே எப்படி இருக்கணும் அர்ஜுன நிலைப்பாட்டில இருந்து பகவானை நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தியில ஈடுபட்டு பகவானை திருப்தி பண்ணணும் அதுதான் சரியான மார்க்கம் சரிங்களா நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற மது வாயினுள் நுழைகின்றனர் அப்படின்றத பார்க்கிறோம் எப்படி எல்லா நதிகளும் கடலையே போய் செருதோ அதே மாதிரி எல்லா வீரர்களும் அங்க குருஷேத்திரத்துல இருக்கிற வீரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க

ஷத்தமரான முழுமதர் கடவுள் கூறினார் காலம் நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன் எல்லாருமே வந்து அதாவது யாரெல்லாம் எப்பெல்லாம் தர்மம் தலை தூக்கி இருக்கோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க பகவான் அத்தர்மம் பண்றவங்கள அழிப்பாங்க ஏன்னா இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வேதங்கள் மூலயமா நமக்கு ஆஹ் அக்கர்ம செய்யணும் பக்தி செய்யணும் பகவானை அடையணும் ராஜோ குணம் குணத்துல ஈடுபடக்கூடாது இவ்வளவு விஷயங்களும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்கிட்டும் இப்ப துரியோதனன் என்ன பண்ணல திருதராஷ் அதை ஃபாலோ பண்ணல இல்லைங்களா அப்படின்னும் போது அதர்மம் ஏற்படும் போது பகவானால என்ன பண்ண முடியும் அப்போ அதர்மம் செய்யறவங்களை பகவான் என்ன பண்ணுவாங்க அழிப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரிய பெரியவன் எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன் உங்களை தவிர பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர் அப்படின்றத பகவானதிங்க அர்ஜுனருக்கு தெரியப்படுத்துறாங்க மதஜி லெவன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஸ்லோகம் லத்தம் மதாஜி இந்த ஸ்லோகம் ரீட் பண்றீங்களா ஹரே கிருஷ்ணா லத்தம் மதாஜி ஹரி ஹரே கிருஷ்ணா

ஹரி ஹரிபோ ஹரே கிருஷ்ணமாதாஜி இந்த ஸ்லோகம் ரொம்பவே நமக்கு முக்கியமான ஸ்லோகம் எப்படி வந்து மனதை எடுக்குவது சிரமம் அப்படின்போது பகவான் வந்து ஒரு விஷயம் நமக்கு குறிப்பிட்டாங்கன்னு சகுந்த பயிற்சி பற்றின அதே மாதிரி நம்ம நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான தட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி இருக்கணும்ன்றதுக்கான மார்க்கத்தை பகவானிங்க குறிப்பிட குறிப்பிடுறாங்க என்னன்னா எனவே எழுந்து போரிட தயாராகு நம்மளோட கடமைகள் நம்ம செய்யறதுக்கு இப்ப நம்ம தயாரா இருக்கணும் உனது எதிரிகளை வென்று சரிங்களா நம்ம எதிரின்றது ரஜகுணம் தமோ தான் புகழுடன் வளமாக அரசனை அனுபவிப்பாயாக அப்ப பக்தி செயல் நம்ம பகவானை நல்லபடியா வழிபாடு பண்ணணும் எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர் அப்படின்றத சொல்றாங்க எனவே சவியசாயே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு கருவியா மட்டும் நிமித்த மாத்திரமா நம்ம நம்ம கடமைகளை செய்யணும் பற்றுதல் இல்லாம நம்ம கடமைகளை நம்ம திறன்பட செஞ்சு பகவான் மீது பக்தி சேவையில் ஈடுபட்டு பகவானை திருப்தி பண்ணணும் அதுதான் பகவான் நமக்கு கொடுக்குற மார்க்கம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா நம்ம பிளான் பண்றோம் அதன்படி நம்ம வாழ்க்கை அமையும் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா ஆனா என்ன இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர் இது வந்து அஹ் துரியோதனன் அவங்களுக்காக சொன்னது ஆனா எப்பயுமே நம்மளோட கர்மங்கள் அப்புறம் வந்து உம் இதர ஆசைகள் இதை பொறுத்து நம்மளோட விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் நம்ம வந்து பிளான் பண்ணி அதன்படி போகிறது அப்படின்றது அவ்வளவு உன்னதமான ஒரு புரிதல் கிடையாது சரிங்களா எனவே சவ்யசாயே சவியசாயின்னா ரெண்டு கைகளாலும் நல்லபடியா திறன்பட வில் வித்தியை அவங்களால செலுத்த முடியும் அப்படின்றது போரில் ஒரு கருவியாக மட்டுமே அப்ப நம்ம வாழ்க்கையில் சரிங்களா வாழ்க்கை போராட்டம் சொல்றோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக ஏன்னா எல்லாமே முன்னாடி தீர்மானிக்கப்பட்டது நம்ம விரும்பி இந்த பிறப்பை நம்ம எடுக்கல இல்லைங்களா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு வேணும் இந்த மாதிரி குடும்பம் வேணும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்கல அதுவா இயல்பா நம்மள நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதுதான் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டு இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு நிமித்த மாத்திரமா இருந்து நம்மளோட கடமைகளை கடமைகளை விட்டுடவே கூடாது அந்த கடமைகளை நம்ம நல்லபடியா செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிதலா எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பிராக்டிகல் அப்ளிகேஷன் அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்றத இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுடாம என்ன பண்ணணும் லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்றத தீர்க்கமா அந்த முடிவுல நம்ம இருக்கணும் அப்பதான் நம்ம பகவானை அடைய முடியும் இந்த கஷ்டங்களில இருந்து வெளியில வர முடியும் பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து மத்தாஜி லெவன் பாயிண்ட் தேர்ட்டி போர் தேர்ட்டி ஃபைவ் ஸ்லோகம் நிவேதித்த மாதாஜி இந்த ஸ்லோகம் வாசிக்கிறீங்களா ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஜெயப்பிரதம் ्यान् अभियोगवीरान् मया जहिमाप्यदिष्टा युक्त्यस्व जेदासिरणसपत्नान् सञ्जयौवाच एतत् श्रुत्वा वसनं केशवस्य उपाञ्जलिवेपमानक्री किरीडी नमस्कृत्वा भूय एवाह कृष्णं जगत्पदं बीजबीजप्रण प्रणम्य ஹரி கிருஷ்ணா மாதாஜி தேங்க்யூ சோ மச் ஹரி போல் ஆஹ் இதுல வந்து இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பகவான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதத்துலதான் நம்ம வாழ்க்கையும் வாழ்றோம் அப்படின்னும் போது அடுத்த தினமும் நம்ம தீர்மானிக்க இல்ல நம்மளோட கர்மத்தின் பொறுத்து ஆசையை பொறுத்து குணத்தின் ஏற்பாடோட நம்மளுக்கு அடுத்த பிரிவு கிடைக்குது இல்லையா அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில வாழும் இந்த குரு குறுகிய காலம் இருக்கு இல்லைங்களா அந்த நேரத்துல மட்டும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம பிளான் பண்ணது பண்ண அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் நம்மளுக்கு தேவையில்லாம டென்ஷன் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா அப்போ நம்ம என் இந்த மாதிரி ஒரு கருவியாக மட்டும் நிமித்த மாத்திரமா நம்ம இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வராது அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் உம் து துரோணர் பீஷ்மர் ஜெயத்ரதன் கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர் எனவே அவர்களை கொள்வதால் கவலைப்பட வேண்டாம் வெறுமனே போரிடுவாயாக உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் ஏற்கனவே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பகவான் வந்து இவங்க எல்லாம் அழிச்சுட்டாங்க அப்படின்றத பார்க்கணும் துரியோ துரோணர் பீஷ்மர் ஜெயதிரதன் கர்ணன் இவங்க எல்லாம் அப்போ நம் அர்ஜுனரோட வேலைன்றது வெறும் போர் புரிதல் மட்டும்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்னாடி அர்ஜுனாரு என்ன சொன்னாங்க இவங்களை அழிச்சா எனக்கு வந்துட்டு பாவ மந்திரமே கருணை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பாவ மந்திரம் ஃபேமிலி டெடிஷன் பாதிக்கப்படும் போர் பண்றதுனால எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை எப்படின்னு போர் புரிய செய்யறதா கூடாதான்றது தெளிவில்லாம இருக்கேன் இந்த தான் நம்மளும் இருக்கோம் இல்லைங்களா வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இது இது செய்யக்கூடாதுன்னு தெரியாம நம்ம நிறைய மன உளைச்சல் இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல அஹ் அர்ஜுனருக்கு பகவான் என்ன சொல்லிருக்காங்க நிமித்த மாத்திரமா மட்டும் உன்னுடைய கடமைகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி செய்யும் போது பகவானுக்காக தர்மத்திற்காக அர்ஜுனன் கடமைகளை செய்யும் போது அவங்களுக்கு பாப விளைவுகள் ஒட்டாது அதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா தாமரை இல்லை நீர் போல நம்ம இருக்கும்போது நமக்கு பாப விளைவுகள் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் அப்ப நமக்கும் பகவான் அதாவது எப்பயுமே பகவத்கீதையை நம்ம பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு வரணும் இப்ப உள்ள சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் கருவியா இருந்து நம்ம நம்ம கடமைகளை நல்லபடியா செஞ்சு பக்தி சேவையில் ஈடுபடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினார் மன்னா முழு முதற் கடவுளிடம் இருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனர் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினார் மிகுந்த பயத்துடன் குரல் தழுதழுத்த வண்ணம்

जगत्प्रकृष्यत्यनुरज्जते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गा कस्माच्च तेन नमेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्याधिकत्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरं सदसत्तत्परं यत् ஹரிகிருஷ்ணா ஹரி கிருஷ்ணி கூறினார் புலன்களின் அதிபதியை உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது நாமம் அவ்வளவு உயர்ந்தது சரிங்களா அப்ப பகவான நாமத்தை கேட்கும் போது எல்லாரும் சந்தோஷப்படுறோம் அதுதான் உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகிறது அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர் அதனால தான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பகவானுட நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு பகவான் மேல பற்றுதல் ஏற்படும் சித்தர்கள் மரியாதையுடன் உண்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர் இவை அனைத்தையும் சிறப்பாக நடைபெறும் இனி இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அப்ப யாரெல்லாம் வந்து பகவான்கிட்ட ரொம்ப ஆஹ் சர்ணாகதி அடைகிறாங்கன்னு பார்த்தோம்னா சித்தர்கள் தேவர்கள்லாம் அதே அசுரர்களோட நிலைப்பாடு என்ன இருக்கு அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள் ஏன்னா அவங்க செய்யறது அதர்மங்கள் இல்லைங்களா அப்போ யார் ஒருத்தவங்க அதர்மங்கள் செய்யறாங்களோ தான் பகவான் மேல பயம் இருக்கும் யார் ஒருத்தவங்க தர்ம காரியங்கள் ஈடுபடுறாங்களோ சாத்திய குணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பகான் மேல பயம்ன்றது ஏற்படாது அவங்க பகவானை வழிபாடு பண்ணி பகவானை திருப்தி பண்ணுவாங்க அசுரர்களுக்கு அந்த அச்சம் அப்படின்றது இருக்க செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறு நடைபெறுகின்றன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மகாத்மாவே பிரம்மாவை விட சிறந்தவரே நீங்களே படைப்பாளர் எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உனக்கு செ உங்களுக்கு செலுத்த கூடாது எல்லையற்றவரே தேவர்களின் தேவே அகிலத்தின் அடைக்கலமே தாங்கள் அழிவற்றவர் எல்லா காரணங்களுக்கும் காரணம் இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றது பகவானோட தெய்வீக விஷயங்களை அர்ஜுனர் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல ப்ரேயர்ஸ் பிரேயர்ஸ் நீரே ஆதி தேவர் புருஷர் மிக பழமையானவர் படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைய அடைக்கலம் அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே இந்த முக்குணங்களிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறவங்க பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் எல்லையற்ற ரூபமே பிரபஞ்ச தோற்றமே முழுவதும்

कृष्णा माता जी वासिक माता जी हरे कृष्णा माता जी सकेति मत्वा प्रसवम यदुक्तम हे कृष्ण हे यादव हे सकेति अजानता महिमानम तेवतम मया प्रमात तात प्रणये नवा अभि यच्छा वह सार्तमस्कृतो असि विहार शय्यासनोबो जनेषु ஏகோ தட்சமஷம் ஜி தேங்க்யூ சோ மச் உண்மை எனது நண்பன் என்று கொண்டு உனது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உண்மை அமை உண்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன் ரெண்டு பேருக்குமான உறவு என்ன சாக்கிய உறவு நட்பின் உறவு இல்லீங்களா அப்போ பகான் அவங்க எப்படி நடந்திருப்பாங்க ஒரே கிண்டல் அப்புறம் வந்துட்டு அவங்களை கேலி பண்ணி அவங்க அவங்க கிட்ட நடந்திருப்பாங்க இல்லைங்களா அப்ப அதை விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஏற்படுது ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு இல்லையோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க இங்க அர்ஜுனர் உண்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனே என்றெல்லாம் நான் உண்மை அகந்தையுடன் அழித்துள்ளேன் பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும் பொழுதுபோக்கு கேளிக்கையின் போது ஒரே படுக்கையில் படுத்திருந்த பொழுது போதும் எல்லாம் அல்லது உடன் அமர்ந்து உண்ண போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன் இழிவடையாதவரே இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக அப்படின்றத அர்ஜுனர் வந்து முறையிடுறாங்க மதஜி லெவன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஸ்லோகம் ஹரே கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி

நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததுல அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா அதே சமயம் அவங்களுக்கு பயமும் ஏற்பட்டிருக்கு எனவே தேவர்களின் இறைவனை அகிலத்தின் அடைக்கலமே என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிகீடாக மறுபடியும் வந்து பகவான கிருஷ்ண ரூபத்துக்கு அதுக்கு முன்னாடி அஹ் நான்கு கரங்களோட சங்க சக்கர கதாதாரியாவும் பார்க்க விருப்பம் அப்படின்றது அர்ஜுனர் करिपड़वांग माताजी 11.46 48 49 श्लोकंग जय श्री माताजी हरि कृष्ण हरे कृष्णा माताजी हरे कृष्णा माताजी 46 48 49 माताजी हां माताजी ओके कीरीडिनम कदिनम चक्रहस्तम इच्छामि पांद्रित्यमकम तदैवा एनयवरूपेन चदूर्भुचैन सगास्त्रबहु भव विश्वमोक्ते

ஆயிரக்கரங்களுடைய இறைவனே தலையில் மகுடங்களுடன் கைகளில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலருடன் விளங்கும் போது நான்கு கை உருவில் உண்மை காண நான் விரும்புகின்றேன் அப்படின்றத பார்க்கணும் பகவானை பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பகவான்கிட்ட கேட்டுடணும் இல்லைங்களா அப்ப என்ன பண்றாங்க அர்ச்சு நான்கு கரங்களோட உள்ள உம் பெருமாள் ரூபத்தையும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறேன் உண்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன் குருவம்ச வீரர்களில் சிறந்தவனே எப்பயுமே பகவான் பக்தர்களோட ஆசைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க இல்லைங்களா எனது இந்த விஸ்வரூபத்தை உமக்கு முன் யாரும் என்றும் கண்டதில்லை ஏனெனில் வேதங்களை படிப்பதாலோ யாகங்களை செய்வதாலோ தானத்தாலோ புண்ணிய செயல்களாலோ கடும் தவத்தினாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும் அப்படின்றத பகவான் குறிப்பிடுறாங்க அப்போ வேதங்கள் படிச்சு யாகங்கள் செய்யறது தானங்கள் புண்ணிய செயல்கள் கடும் தவம் இது எது செஞ்சாது பகவானை பார்க்க முடியுமா ஏதோ ஒரு ரூபத்துல பார்க்க முடியும்னா கண்டிப்பா முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் பக்தியால மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது என்பது இயலாததாகும் எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய் இனி இது முடிவு பெறட்டும் என் பக்தனே எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக அமைதியான மனத்துடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம் அதாவது விஸ்வரூபம்ன்றது பக்தர்களுக்காக பகவான் வந்து கொடுக்கிற ஒரு ரூபம் கிடையாது சரிங்களா ஏன்னா பக்தர்கள் என்ன பண்ணணும் மகான்ட்ட அன்கண்டிஷனல் லவ் இல்லைங்களா அன்பை வந்து மகான்ட தெரிவிக்கிறது தான் பக்தின்றத பார்க்கிறோம் அப்படின்னு போது விஸ்வரூபத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஏற்படும் பயம் ஏற்படும் இல்லைங்களா அதனால விஸ்வரூபம் வந்து பக்தர்களுக்கானது கிடையாது அப்ப யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளே இல்ல வேதமே இல்லை அப்படின்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் இந்த உலகம் எல்லாம் தானா உருவானது அப்படின்ற ஒரு எண் எண்ணத்தோடய வாழ்க்கையை வாழ்றாங்க இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு பகவான் வந்து ரூபம் தான் விஸ்வரூபம் இந்த மாதிரி விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு அப்படின்றத அவங்க உணருவாங்க இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பகவான் வந்து விஸ்வரூபத்தை காண்பிக்கிறாங்க ஆனா பொதுவா பக்தர்கள் எந்த ரூபத்தை விரும்ப விரும்புவாங்க இந்த மாதிரி நான்கு கரங்களோட உள்ள பகவானையும் இல்லைன்னா கிருஷ்ணர் வடிவத்திலும் பக்தியில தான் எப்பயுமே முனைப்போட இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பி உள்ளாய் இனி இது முடிவு பெறட்டும் என் பக்தனை எல்லா குழப்பங்களிலிருந்து விடுபடுவாயா விடுப விடுபடுவாயாக அமைதியான மனத்துடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தஜி லெவன் பாயிண்ட் பிப்டி ஸ்லோக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மத்தஜி

புருஷோத்தமரான முழு கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு நான்கு கரங்களுடைய தனது சுய உருவையும் இறுதியில் இரண்டு கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனரை உற்சாகப்படுத்தினார்

ஓ ஜனார்தனா மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது இதுக்கு முன்னாடி ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க இல்லைங்களா இப்ப அவங்களுக்கு அமைதி ஏற்பட்டிருக்கு நான் சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன் ஏன்னா மனம் சமநிலையில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இல்லைங்களா இப்ப என்ன சொல்றாங்க சுய சுய இயல் இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க புருஷோத்தமரான முழுமதர் கடவுள் கூறினார் எனது அன்பு அர்ஜுனா எப்பொழுது நீ பா இப்பொழுது நீ பார்க்கும் இந்த உரு எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்பொழுதும் நாடுகின்றனர் இந்த பகவானோட கிருஷ்ணர் ரூபம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அதுவும் யாருக்கும் அஹ் சீக்கிரத்துல சுலபத்துல கிடைக்காது ஏன்னா தேவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் பார்க்கடல்ல பள்ளி கொண்டுள்ள சிரோதய கஷாய் விஷ்ணு அவங்களதான் வந்து அவங்க வந்து முறையிடுவாங்க அவங்க கிட்டதான் போயிட்டு இந்த மாதிரி அதர்மங்கள்லாம் தலை தூக்கி இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பகவானை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அஹ் பார்க்கடல்ல வந்து தரிசிச்சு அவங்க வந்து வரங்களை வாங்கிப்பாங்கன்றதை பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ இந்த கிருஷ்ணர் கிருஷ்ண ரூபம் இதை வந்து பிரியமான இந்த உருவத்தை தரிசி தரிசிப்பதற்கு தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்பொழுதும் நாடுகின்றனர் எப்போதும் விருப்பத்தோட இருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தஜி லெவன் பாயிண்ட் பைவ் லோக்கம் லோக்கம் கோட்டீஸ்வரி மத்த ஜி ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண பக்தியாதவ அனன்யாய ஷக் ஷக்ய அஹம் ஏவம் விதோ அர்ஜுன க்யாதும் ச ச பிரவேஷ்டும் பரந்தப சோ எனது அன்பு அர்ஜுனா உன் முன் நிற்கும் என்னை கல கல கலங்கமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அப்போ பகவானை பார்ப்பதற்கு என்ன ஒரே ஒரு சாதனம் கலங்கமற்ற பக்தி அனன்ய பக்தி அதன்மா அதன் மூலியமாவே நம்ம என்ன பண்ண முடியும் பகவானோட எந்த ஒரு ரூபத்தையும் நல்ல பார்க்க முடியும் இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும் பகவானை புரிஞ்சிக்கவும் நமக்கு பக்தி தூய பக்தி தான் தேவை அப்படின்றத நம்ம இதற்கு முன்னாடி ஸ்லோகங்கள்லயும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தவத்தினாலோ இல்லை தான தர்மங்களினாலோ யாகங்களினாலோ வந்து பகவானை நம்ம என்ன பண்ண என்ன பண்ண முடியாது பார்க்கவோ புரிஞ்சிக்கவோ முடியாது தூய பக்தியால மட்டுமே அதாவது நம்மளோட அன்பின் வெளிப்பாடு சரிங்களா ஐந்து ரசங்கள் பார்த்தோம் அதுல ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அது ஏற்கனவே இருக்கு குழந்தைக்கு எப்படி நடக்க தெரியும் ஆனாலும் பிராக்டிஸ் பண்ணி அதை நடக்க கத்துக்குது இல்லைங்களா அதே மாதிரி அன்பை வெளிக்காட்டுறதுன்றது நம்மளோட இயல்பு அதை பகவான் மேல நம்ம கொண்டு வரும்போது நம்மளாலேயும் உன்னது அன்பை பகவான் மேல கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட பக்தின் மூலியமாவே நம்ம பகவானை பார்க்கவும் அப்புறம் தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மதச்சு லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்லோ

சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி இதுதான் வந்து பதினோரா தேரத்துல கடைசி ஸ்லோகம் ஃபார்முலா சரிங்களா பகவானை அடையறதுக்கான பார்முலா பீஸ் பார்முலா பார்த்தோம் இல்லீங்களா அது மாதிரி இது வந்து பகவானை அடையறதுக்கான பார்முலா எனது அன்பு அர்ஜுனா எவனொருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ யாரு பகவான் மேல பக்தி சேவையில ஒன்பது வகையான பக்தி பார்த்துட்டோம் இல்லீங்களா அதுல எல்லாத்தையும் பண்ணலாம் ஏதோ ஒன்னையும் ஸ்திரமா நம்ம பண்ணலாம் அப்போ எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ பல் பல நோக்கு செயல்கள் மற்றும் மன கற்பனைகளின் கலக்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ யார் ஒருத்தவங்க தன்னோட செயலுக்கு பிராப்தம் எதிர்பார்த்து செய்யாமல் இருக்காங்களோ சரிங்களா ரிசல்ட் எதிர்பார்த்து அதுதான் நம்ம வந்து நிமித்த மாத்திரமா இருக்கணும் தாமரை நிலைமையில் உள்ள நீர் போல பலனை எதிர்பார்த்து செயல்களை செய்யாமல் இருக்கணும் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல நோக்கு செயல்கள் மற்றும் மன கற்பனைகள் அதான் இந்த இது இப்போ அர்ஜுனர் கூட எனக்கு என்ன சொன்னாங்க அர்ஜுனர் அவங்க எனக்கு வந்து ஸ்போர் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படின்லாம் ஒரு மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்தது இல்லைங்களா ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் பகவான் வந்து அந்த மாயத்திரை கொடுத்ததுனால அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் இல்லைங்களா இது சரியா இது தவறா இது எது தர்மம் எது அதர்மம் இப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு கருத்துக்கள் மாற்றங்கள் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி மன கற்பனைகள்லையும் கலக்கங்களிலிருந்து முற்றிலும் ஈடுபட்டு ஏன்னா நம்ம பகவத்கீதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பகவானை குறிப்பிட்டு சொன்ன ஸ்லோகங்கள் அர்ஜுனரும் வந்து சொல்லிட்டாங்க நேத்துக்கு பன்னெண்டாவது ஸ்லோகம் பத்தாவது ஏதாவதுல பார்த்தோம் இல்லைங்களா வியாசர் நாரதர் எல்லாருமே அசித்தர் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க பகவானை அஹ் ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு கொடுத்தாங்க இப்ப பகவானும் சொல்லிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு அர்ஜுனரும் அதையே ஏத்துக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம் அப்ப அவங்களோட பாதையில நம்ம ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண போறோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அர்ஜுனரோட பாதையிலும் நாரதர் வசி வியாசர் இவங்களோட பாதையிலும் நம்ம போகலாம் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட மன கற்பனைகள் விடுபட்டு இருக்கலாம் செயல்கள் செய்யாம செய்யக்கூடிய நிமித்த மாத்திரமா எல்லாமே இயல்பா அமையுது பிறப்பு இறப்பு எல்லாமே நம்ம விருப்பப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த நடுவு நடுவில் ஈடுபட்ட காலத்துல மட்டும் நம்ம வந்து எதுவும் எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம பிளான் பண்ணி பண்ணாம அதுவும் வந்து இயல்பாவே இருக்கட்டும் அப்ப நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு மன அழுத்தம் நமக்கு இருக்காது எல்லாமே இயல்பா பகவானோட அனுகிரகத்தோட நல்லபடியா நடக்கும் நம்ம பக்தி சேவை மட்டும் பண்ணணும் நம்மளோட கடமையை மட்டும் தான் இதுதான் இதுல பகவான் நமக்கு குறிப்பிடுறது அப்போ பல நோக்க செயல்கள் மற்றும் மன கற்பனைகளின் கலக்கங்களிலிருந்து முற்றிலும் ஈடுபட்டுள்ளானோ எனக்காக செயல்படுகின்றானோ அப்போ பக்தி சேவையில் ஈடுபட்டு தர்மத்தின்படி அவங்க வாழ்க்கையை வாழறதுதான் பகவானுக்காக செயல்படுறது சரிங்களா அதுதான் நம்மளோட கடமை என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ பகவானை நம்ம அடையணும் இல்லைங்களா எல்லா ஆத்மாவும் ஒரு நாள் முக்தி அடைய வேண்டியவங்க தான் அப்படின்னும் போது பகவானை நம்மளோட பரம இலக்கா வச்சு இப்ப கிடைச்சிருந்த மனித பிறவிய நம்ம ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பக்தி சேவையில தர்மத்தின் வழியில வாழ்ந்து நம்ம பகவானை அடையலாம் என்னை என்ன தனது பர வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிலும் நண்பனாக உள்ளானோ யாருக்கிட்டையும் பாரபட்சம் இல்லாம இருக்கிறது அதை நம்ம பார்த்தோம்னா பண்டிதா சமதர்ஷனா அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஐந்தாவது அத்தியாயத்திலேயே எல்லாருமே ஆத்மா எல்லாருமே பகவானுக்கு சே சேவை செய்யக்கூடியவங்கதான் ஆத்மாவுக்கு எந்த வித்தியாசமுமே கிடையாது சச்சிதானந்த சுரூப்பம் இல்லைங்களா அதுக்குன்னு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது அப்படின்னும் போது எல்லாரையும் அந்த தாத்பரியத்தோட வெறும் மனிதர்களை மட்டும் இல்லை உயிரினங்களையும் சேர்த்து அந்த தாத்பரியத்தோட பார்க்கும்போது நம்மளுக்கு துவேஷங்கள் ஏற்படாது டுவாலிட்டிஸ் இருக்காது இல்லைங்களா அப்ப மற்றும் எல்லா உயிரிட உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான் அப்படின்றது பகவான் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப இதுதான் பகவானை அடையிறதுக்கான மார்க்கம் பக்தி சேவையில் ஈடுபடணும் ஒன்பது வகையான பக்தி இருக்கு பகவான் நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளுக்கும் அதுல வெரைட்டிஸ் உண்டு பல நோக்கு செயல்கள் செய்யக்கூடாது நிமித்த மாத்திரமா இருக்கணும் அதுக்கப்புறம் மன கற்பனைகள் எது சரி தவறு இனிமேலும் நம்ம குழப்பிக்க கூடாது ஏன்னா அர்ஜுனர் வியாசர் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பகவானையும் உச்சரிச்சிருக்காங்க உபதேசம் பண்ணிருக்காங்க பகவானுக்காக செயல்படுறது தர்மத்தின் வழியில குணத்தோட நம்ம கடமைகளை திறன்பட செய்யறது ஆஹ் நிமித்த மாத்திரமா என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவியை நம்ம என்ன பண்ண பகவானை அடையாதக்கான சாதனமா வச்சு நம்ம இலக்கா வச்சுக்கணும் அப்ப எல்லா உயிர்களிடத்திலும் எல்லாரையும் ஆத்மாவா பார்த்து எல்லாருமே பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடுறவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம பார்க்கும்போது நண்பனாக இருப்போம் இந்த மாதிரி யார் புரிதலோட இருக்காங்களோ அவங்க பகவானை கண்டிப்பா அடைவாங்க அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே உயர்ந்த ஸ்லோகங்கள் எல்லாமே இதெல்லாம் நல்லா ஆழ்ந்து நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கு புரிதல் ஏற்பட்டு பக்தியில் ஈடுபட்டு பகவானை அடைவோம் ஆஹ் வஞ்சா கல்பத்த ரூபே கிருபா சிந்து பயவச்ச பத்தான பாவனை வைஷ்ணவ நம்ம நமக்கு வருஷம் வந்துக்கிச்சு ஸ்ரீல ஜெய் ஹரே கிருஷ்ணா ஜெயஸ்ரீ மதாஜி பத்ம புராணம் வாசிச்சு குடுக்குறீங்களா ஹரே கிருஷ்ணா மதாஜி ஹரே கிருஷ்ணா பத்ம புராணத்தில் அளிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத் கீதையின் பதினொன்றாவது அத்தியாய பாராயண பலன்கள் தீய சக்தியிலிருந்து விடுபட ஒரு கிராமத்தில் வாழும் அனைவரையும் ஒரு ராட்சதன் புசித்து வந்தான் அதற்கு பயந்த அந்த ஊர் பெரியவர் வீட்டின் வெளியில் படுத்தவரை மட்டும் புசிக்க வேண்டும் என்று அவனை வேண்ட அதற்கு சம்பதித்தான் அந்த ராட்சதன் அப்போது ஒருமுறை அந்த வழியாக சென்று சென்று கொண்டிருந்த சுனந்தன் இருட்டியதால் அங்கேயே வெளியில் படுத்து உறங்கினான் அன்று வந்த ராட்சசன் அவரை மட்டும் விட்டுவிட்டு மற்றவரை புசித்தான் மறுநாள் அங்கு வந்த கிராமவாசிகள் இது எப்படி நடந்தது என்று கேட்க தான் கீதையின் பதினொன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்ததனால் இது சாத்தியமானது என்று கூற அந்த கிராமவாசிகள் அன்றிலிருந்து பதினோராவது அத்தியாயத்தை பாராயணம் செய்து அந்த ராட்சதனை அந்த ஊரில் இருந்தே விட்டனர் ஹரே கிருஷ்ணமாதிரி ஹரே கிருஷ்ணமாதஜி தேங்க்யூ சோ மச் ஹரே